ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நியூ இயர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு நாலஞ்சு கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதை வந்து ஒரு கலர் பேப்பர் வச்சு அந்த சர்க்கிளில் வச்சு ஒட்டிக்கிறேன். அதை ஒட்டிட்டு அப்படியே ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மணிக்கு ஒரு மூடியோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். சைட்லேயும் நான் கவர் பண்ணிக்கிறேன் கார்ட்போர்ட் தெரியாமல். இப்போ வந்து சைட்லேயும் கவர் பண்ணிட்டேன், பேக் சைடுமேவும் கவர் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை மடித்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணுறேன். இப்போ ரெண்டு சைடுமே கவர் பண்ணிட்டேன். அது வந்து அன்ஈவனாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து இன்னொரு பேப்பர் கட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் வந்து பேக் சைடு ஒட்டிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாம்பாம் பால் எடுத்திருக்கேன், ஒரு சின்னது ஒரு பெருசு. அதை வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியாக ரோஸ் கலரில் வச்சுருக்கல அந்த பாம்பாம் எடுத்து குளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக குளூகன் தான் தேவைப்படும். என் ஃபெவிகால் ஃபெவிபாண்ட் எதுவுமே ஒட்டாது. அப்புறம் வந்து ரெண்டு ஐஸ் வச்சுக்கிறேன், ஒரு நோஸ் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான டெடி பேர் ரெடி. இப்போ வந்து அந்த டெடி பேர் எடுத்து அதில் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்ட் நம்ம பண்ணி வச்சிருந்தோட அதில் 2022 அப்படின்ட்டு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணால் பெயிண்டில் கூட எழுதிக்கலாம், இல்லை ஸ்கெட்சு மார்க்கர் எதுலையாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த டெடி பேடை வச்சு இப்படி வச்சு ஒட்டிக்க போகிறோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. குளூகன்னை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையாவே போட்டு ஒட்டிக்கோங்க. இது வந்து பேக் சைடு சாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அதனால் நான் வந்து டூத்து ஸ்டிக் வச்சு பின்னாடி பேலன்ஸ் கொடுத்துட்டேன். அழகாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கும் பிடிச்சிருக்கானான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து செகண்ட் கிராஃப்ட்டுக்கு போயிடலாம். அதுக்குமே சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணால் டிஷ்யூ பேப்பர் ஏதாவது கூட வச்சு ஒட்டிக்கலாம். கம் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுக்குமே நீங்கள் ஏதாவது மூடி ஏதாவது வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மூடி எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நானுமே பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். ரெண்டு சைடுமேவும் கார்ட்போர்ட் தெரியாமல் நல்லா நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஏதாவது தேவைப்படும் நம்மளுக்கு. நான் வந்து அந்த நியூஸ் பேப்பர்லேயே ரிங்கு மாதிரி ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ரிங்கு மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்ட்டா அது கூட எடுத்து ஒட்டிக்கோங்க. நல்லா குளூகன் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி ஒட்டிட்டேன். அப்புறம் வந்து பிளாக் கலராக இருக்க வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்து கிளிட்டர் ஷீட், ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து மேலே அந்த நடுவில் ஒட்டினால கார்ட்போர்டு அதில் பார்டர் கொடுத்துக்கிறேன். அப்படியே கொடுத்துட்டு அதே சேம் கிளிட்டர் ஷீட்டில் 2022 அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நடுவில் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டேன். நம்மளுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. நான் வந்து ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டினேன். நீங்கள் என்ன ஃபெவிவான் கூட போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் லீஃபும் ஃப்ளவரும் மேக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளவர் மேக் பண்ணியாச்சு. ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் வீடியோவில் தள்ளி காமிச்சிட்டேன் போல், அதனால் தெரியல. நடுவில் ஒரு பீட்ஸ் வச்சுக்கிறேன், ஒயிட் கலர் பீட்ஸு. அப்புறம் வந்து லீஃப் கட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வரைஞ்சிட்டும் கட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்து அப்படியே அந்த லீஃப்க்கு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு அது மணிக்கே இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன்.